வணக்கம் நேர்லே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. கல்வி நிலையங்களுக்குள்ள காவி நுழைஞ்சதுன்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு சாட்சி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகக்கூடிய ஒரு செய்தி. ராஜஸ்தான் மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியில் வந்திருக்கு. அதாவது பள்ளிக்கூடங்களில், எல்லா பள்ளி கல்வி நிலையங்களிலும் சரஸ்வதி படத்தையோ இல்லை சரஸ்வதி சிலையோ வச்சு வழிபடணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸுக்கு வந்து யூனிஃபார்முக்கு ஒரு கோடு கொடுக்க போகிறோம், அதுலேயும் வந்து சாஃப்ரனைஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு செய்திகள் வந்து வெளியில் வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஒன்றிய பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் அவங்க அதிகமாக கை வச்சது கல்வியில் தான். ஏன்னா 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வயசுலயே அவங்கள வளைச்சு நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்கள ஈஸியா மேனிப்புலேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மாடல்ஸ் ஆப்ரேண்டிய கையில் எடுத்துதான் இவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான்டா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆரம்பத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள்ல இருக்கக்கூடிய சிலபஸ்ல கை வச்சாங்க. முகல் ஹிஸ்டரி, பிரிட்டிஷ் காலனைசேஷன் பற்றிய ஹிஸ்டரி, இவங்க யாரெல்லாம் எதிரிகளாக சித்தரிக்கிறார்களோ அந்த வரலாற்றை எல்லாம் திரித்து அமைத்து அந்த வரலாற்றை பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஹீரோவா நினைக்கக்கூடிய சாவர்கர், ஹெக்டேவர், அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி, அவங்களுடைய லெசன்ஸை வந்து கரிக்குலம்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கர்நாடகால கொஞ்ச நாள் முன்னால ஹிஜாப் போட்டா பள்ளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப ராஜஸ்தான்ல கல்வி நிலங்கள்ல மதத்தை புகுத்துறதுக்கான ஒரு முயற்சியில வந்து இவங்க ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய கலாச்சாரம் ஹிந்து நாடு, இது ஹிந்து ராஷ்டிரம், ஹிந்து கலாச்சாரத்தை மேம்படுத்தணும், அப்போ சரஸ்வதி தான் வந்து படிப்புக்கே கடவுள், அப்போ அவங்களோட சிலையை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் வச்சு வழிபடணும் அப்படிங்கிற சொல்றாங்க. இன்னொரு பக்கம் யூனிஃபார்ம்ஸை வந்து சாஃப்ரனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கிறாங்க. பல 100 ஆண்டுகள் முன்னால பாத்தீங்கன்னா பிறப்பினால் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்துவதற்கு ஆதிக்க சமூகம், குறிப்பாக பார்ப்பனிய சமூகம் கையில எடுத்தது வந்து கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது வந்து வெறும் பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான், மற்ற சாதியினர்கள்லாம் வந்து கல்வி மறுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு காலம் இருந்தது. நிறைய இதுக்கு வந்து புராணங்கள், வரலாற்றுகளில் வந்து நிறைய சான்றுகள் இருக்கு. ஏகலைவன் வந்து மறைஞ்சு நின்று வில்வித்தை கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக துரோணாச்சாரியார் அவனுடைய கட்டவரலையே தானமாக கேட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ராமாயணத்தில் சம்போகன் வந்து தமம் செய்தான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த கேள்வியும் கேட்காமல் அவனை வந்து மாய்த்து விட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்துருக்கோம். பார்ப்பனர்கள் அல்லாதவர்கள், சூத்திரர்கள் வந்து கல்வி கற்றாங்க இல்லை வேதம் கற்றாருங்களா, அவன் காதில் ஈயத்த காட்சி ஊத்தணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வரலாற்றில் நடந்த உண்மைகள். சரி, இவ்வளோ பின்னோக்கி கூட நம்ம போக வேண்டாம். 100 வருஷம் பின்னால் பாருங்க, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பட்டியலின சமூகத்தில் பிறந்தவர். அவருக்கு வந்து கல்வி வந்து அந்த காலத்துல வந்து மறுக்கப்பட்டது. இருந்தாலும் எப்படியாவது நம்ம படிக்கணும், படிப்பு தான் நம்ம வந்து முன்னேற்றக்கூடிய ஒரே ஆயுதம். நான் படிச்சா மட்டும் போதாது, என் சமூகத்தை வந்து முடிச்சுக்கணும், என் சமூகத்துக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா அதுக்கு கல்வி தான் எனக்கு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னுட்டு அவர் வந்து படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார். ஆனால் அந்த படிப்புக்காக அவர் எவ்வளோ விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத அவரே வந்து புத்தகங்களில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். வந்த 10 வருஷத்தில் இந்த காவி 75 வருட சுதந்திர இந்தியாவில் எவ்வளோவெல்லாம் சாதிச்சிருக்குமோ அதெல்லாம் அப்படியே இழுத்து திரும்பவும் 100-200 வருஷம் முன்னால் கொண்டு போய் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கங்க, ஒரு பாடல் உண்டு இல்லை, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லைன்னு. அது பார்ப்பன வீட்டில் பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து சூதுவாது தெரியாதுங்க, ஏற்றத்தாழ்வுலாம் தெரியாது. குழந்தை மண்ணில் வந்து பிறக்கும் பொழுது நல்ல குழந்தையாக தான் பிறக்குது. ஆனால் சின்ன வயசுலேயே இது போன்ற ஏற்றத்தாழ்வை இந்த சமூகத்தில், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதம் பேசக்கூடிய இந்த சமூகத்தில் தான் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். சரஸ்வதி சிலையை கொண்டு போய் ஸ்கூலில் வைக்கிறீங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சாஃப்ரனைஸ்டு யூனிஃபார்ம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன தகவலை வந்து சொல்ல வரீங்க? உள்ள நுழையக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய குழந்தையோ ஒரு கிறிஸ்துவ குழந்தையோ அந்த ஸ்கூல்ல படிக்குதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன நிலைநிறுத்த ட்ரை பண்றீங்க, அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன அச்சத்தை ஏற்படுத்த ட்ரை பண்றீங்க, பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த இந்து குழந்தைங்களுக்கு என்னதை நீங்க விதைக்கிறீங்க? சிலபஸ்ல வந்து எல்லாமே முஸ்லிம்ஸும் வில்லன்ஸு, கிறிஸ்டியன்ஸும் வில்லன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சிலபஸ்ல கொண்டு வந்துட்டீங்க. அப்போ இந்து குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிஞ்சு மனசுல வந்து என்ன விஷயம் போய் பதியும்? ஹிந்து தான் வசதி, மற்ற மதங்கள்லாம் நம்மளை விட தாழ்த்தி, இவங்கெல்லாம் செகண்ட் கிரேட் சிட்டிசன்ஸ்,
அப்படிங்கிற விஷயத்த, அந்த விஷத்தை சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து இல்லை அவங்க மனசுல ஏத்தி ஏத்தி இல்லை வளர்க்கக்கூடிய ஒரு முறையை, கல்வி முறையில நீங்க கொண்டு வந்து நிலையின் இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் சிறுபான்மை குழந்தைகளை யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாள் முன்னால் ஒரு டீச்சர் ஒரு இஸ்லாமிய குழந்தைய வட இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து நீ இஸ்லாமியன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மற்ற குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த குழந்தைய அடிக்க சொல்லி அவமானப்படுத்தின ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, நீங்க எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்ப வளரும் போதே இந்த குழந்தைங்க வந்து நம்ம பிறப்பால் நம்ம ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தினம் தினம் அச்சப்பட்டு பயப்பட்டு பயப்பட்டு வளரணுமா அந்த குழந்தைங்க? அப்ப சின்ன வயசுலயே ஒரு பயத்தை ஒரு பக்கம், ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு பயத்தை புகுத்துறீங்க, இன்னொரு ஆதிக்க சமூகத்துக்குள்ள ஒரு ஒரு அரகன்ஸை வந்து புகுத்துறீங்க. அப்ப நாளைக்கு இந்த பசங்க பெரியவங்களாகி வளர்ந்து நின்னா இந்த சமூகம் எப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாத சமூகமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன கேள்வி கேட்க யாருமே இல்லைன்னு இவன் அடாவடித்தனம் பண்ணுவான். சின்ன வயசுலேருந்தே பயந்து பயந்து கேள்வி கேட்க தைரியம் இல்லாம அந்த அடாவடித்தனத்தை இவன் ஏத்துக்கிட்டு அடிமை மாறி வாழ்ந்துக்கிட்டு, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துலதான் நம்ம பிள்ளைங்க நம்ம சந்ததிங்க வளரணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படித்தாங்க ஆரம்பிக்கும். முதல்ல சரஸ்வதி படத்தை கொண்டு வந்து வைப்பாங்க, அப்புறம் காவி யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் தனியா உட்காரணும் கிளாஸ் ரூம்ல அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சூத்திரர்கள் எல்லாம் ஸ்கூலுக்கே வரக்கூடாது, உங்களுக்கு எல்லாம் செப்பரேட் கிளாஸ் ரூம்னு சொல்லுவாங்க. இப்பவே 6 மணிக்கு மேல எதுக்கு பெண்கள் வெளியில போறாங்க அப்படின்னு கேக்குறவங்க, பெண்களுக்கு 6 மணிக்கு மேல வகுப்பறைகள் கோச்சிங் கிளாஸஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்றவங்க, நாளைக்கு பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கே வரக்கூடாது வீட்டுல உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 200 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போயிருவாங்க. இந்த சங்கிங்கள்லாம் வாய்க்கிடையே பேசுறாங்களே, திராவிட மாடல்னா என்ன, திராவிட மாடல்னா என்ன அப்படின்னு எள்ளி நகையாட வேண்டியது, திராவிடியா அப்படின்னு கொச்சைப்படுத்த வேண்டியது. இந்த காவி மாடலோட லட்சணத்தை பார்த்தீங்களா? இவ்வளவு அநியாயம் அராஜகம் நடக்குது, இதெல்லாம் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடைநிலை சங்கிகள், இடைநிலை சமூகங்களை சேர்ந்த இந்த சங்கி கும்பல் வந்து தொடர்ந்து பாஜகவுக்கு ஒரு ஆயுதமாக அடியாள் மாதிரி பயன்பட்டு இருக்காங்க. ஆட்சியில இருக்கிறது என்னமோ பாஜக தான், ஆனா அவங்க நடைமுறைப்படுத்துறது எல்லாமே RSS அஜெண்டா அப்படிங்கறது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இன்னொரு பக்கம் விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு யோஜனாவை கொண்டு வராங்க, குலத்தொழிலை வந்து நாங்க மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, குலத்தொழில் செஞ்சவெல்லாம் வண்ணா புள்ள வண்ணானாதான் இருக்கணும், செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தைக்கிறவனா தான் இருக்கணும் அப்படின்னு அதை ஒரு பக்கம் ப்ரொமோட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் UGC இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை வந்து காலி பண்றாங்க. ஆக மொத்தம் நம்ம பிள்ளைங்கள்லாம் படிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துல ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ரிலிஜன் அப்படிங்கிற அடிப்படை உரிமைகளை நமக்கு தந்திருக்காரு. நாம விருப்பப்பட்ட மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமையை நமக்கு அரசியலமைப்பு சட்டம் தருது. அப்புறம் நீ யாரு கேள்வி கேட்கறது? கல்வி என்பது என்னுடைய அடிப்படை உரிமை, இதெல்லாம் செஞ்சாதான் நீ பள்ளிக்கூடத்துல வரணும்னு சொல்றதுக்கு நீ யார்? இந்த கேள்விகள்லாம் எப்போ நீங்க பாஜகவை எதிர்த்து கேட்க போறீங்க? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறுபான்மை சமூகம் இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஹிந்துஸ், அவங்கள ஒழிச்சு கட்டிட்டாங்கன்னா அப்புறம் நீங்க சூத்திரர்கள் மட்டும்தான். அந்த வெறி அந்த வன்மம் உங்க பக்கம்தான் திரும்பும். அன்னைக்கு உங்களுக்காக சப்போர்ட் பண்ண உங்களுக்காக கேள்வி கேட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. நன்றி.